हेलो फ्रेंड्स वेलकम टू सुजा समयल इन्नैक्कु नाम अनिल सेमिया पत्ती तांगा पाक्क पोरोम अंजु अनिल सिरुधान्य सेमिया पाकेट वांगुम पोदु अनिल रोस्टेड सेमिया ओरु पाकेट फ्रीया कुडुक्कुरांगा मोत्तमा इदुल आरु पाकेट वरुदुंग अंजु पाकेट इदुल सिरुधान्य सेमिया ओरु पाकेट वंदुट्टु रोस्टेड सेमिया इदु एल्ला मोत्तमा सेर्त्तु 141 रूपा पैक्का वरुदुंग अंजु सिरुधान्यत्तुल एन्नेल्लाम कुडुत्तिरुक्कांगन्ना கம்பு ராகி வரகு திணை சோளம்னு சொல்லி அஞ்சு சிறுதானிய பாக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு வறுத்த சேமியா பாக்கெட் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் நீங்க தனித்தனியாவும் வாங்கலாம் இந்த மாதிரி மொத்தமா வாங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஆஃபர்ல ரேட் கம்மியா கிடைக்கும் இன்னைக்கு முதல்ல இந்த கம்பு சேமியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க இந்த பாக்கெட்டோட அளவு வந்துட்டு 180 கிராம் இத நம்ம தனியா வாங்கணும்னா ஒரு பாக்கெட் 29 ரூபாய்க்கு வருதுங்க முதல்ல இந்த சேமியாவை நாம தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த சேமியா மூழ்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதல இப்போ உப்பு சேர்த்து நல்லா இத கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஒரு பாக்கெட் கம்பு சேமியாவை இதல நாம ஊற வச்சுக்கலாம் பாக்கெட்ல வந்துட்டு 2 நிமிஷம் ஊறினா போதும்னு கொடுத்திருக்காங்க ஆனா ஒரு 5 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க அப்பதான் கொஞ்சம் சேமியா நல்லா சாஃப்ட்டா நல்லா வருதுங்க கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிட்டு உடனே இத வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் ஊறுச்சுனா இது கொஞ்சம் கூல் மாதிரி ஆயிடுங்க அதே மாதிரி இத ஊற வைக்கிறதுக்கு சுடு தண்ணி எல்லாம் ஊத்த தேவையில்லைங்க நார்மல் வாட்டரே போதும் தண்ணி எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்துல சேர்த்து இத நாம வேக வச்சுக்கலாங்க நல்லா இத பரப்பி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு 8 ல இருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்திருச்சுங்க இப்போ இத நாம வர ப்ளேட்ல மாத்தி 5 நிமிஷம் ஆற வச்சதுக்கு அப்புறமா கையில கொஞ்சம் நல்லா உதுத்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இப்போ இந்த சேமியாவை நாம காரம் சேர்த்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க கடாயில ஒரு 3 ல இருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்க டேஸ்ட்க்காக வறுத்த வேர்க்கடலை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது எதுவும் கருகிடாத அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அடுத்துதா இதல நல்ல பொடியா கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூனும் பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கறேங்க இது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கறேன் முந்திரி பருப்பு வேர்க்கடலை உங்களுக்கு எது வேணுமோ அது சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அடுத்துதா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கறேங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக இது கூட நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன் இப்போ இதல இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு தாங்க நான் சேர்த்துக்கறேன் ஏற்கனவே நாம சேமியா ஊற வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம் அதனால உப்பு பத்தலனா பார்த்துட்டு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நாம வேக வச்சி எடுத்து வச்சிருக்கோம் இந்த கம்பு சேமியாவை இது கூட சேர்த்துக்கறோம் இது வேக வச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த சேமியாவை கை வச்சி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு பத்தலனா கொஞ்சம் சேர்த்து லோ ஃப்ளேம்லயே வச்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கடைசியா இதல ஒரு புளிப்பு டேஸ்ட்க்காக ஒரு பாதி எலுமிச்சம்பழத்துல இருந்து ஒரு எலுமிச்சம்பழம் வரைக்கும் உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி இதல சேர்த்துக்கலாங்க இது வந்து ஆப்ஷனல் தாங்க நீங்க விருப்பப்பட்டா மட்டும் இந்த எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க லெமன் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்புல ரொம்ப நேரம் வச்சிருக்க தேவையில்லைங்க நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட mix பண்ணாலே போதும் இப்போ கடைசியா இந்த சேமியா நல்லா சூடா இருக்கும்போது வாசனைக்காகவும் டேஸ்ட்க்காகவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நல்ல துருவுன தேங்காய் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் இது ரெண்டும் ஆப்ஷனல் தாங்க நீங்க விருப்பப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க நல்ல சத்தான டேஸ்டான கம்பு சேமியா இப்போ ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே அனில் சேமியாவோட மத்த ரெசிபீஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேங்க அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க
நாம ரொம்ப ஈஸியா ஒரு 15ல இருந்து 20 நிமிஷத்திலேயே பண்ணிரலாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லனா ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்ல நைட் டின்னருக்கு கூட நாம செய்யலாங்க இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க thank you